ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மலையைக் குடைந்து கட்டப்பட்ட 2000 வருடம் பழமையான கோவில பத்தியும், அந்த கோவில்ல 2000 வருடங்களாக இருக்குன்னு சொல்லப்படுற ஒரு அதிசய மரத்த பத்தியும், அந்த கோவில் குறித்து அந்த கோவில் பட்டாச்சாரியார் சொல்லும் பல்வேறு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. வாமம் பாதம் தட்சிணம் குஞ்சயித்வா வாமோ நிஸ்தஸ்தமரதம் அபேதம் பாணினா தட்சிணேனா சங்கம் சக்கரம் ததானம் சதினி பவனம் சர்வாந்தியம் திரிநேத்திரம் வந்தேகம் பாடலா திருதன்னு மகோ வீரகோ சரியகோ பராக்கிரமம் நாரசிம்மகந்த மகோ பில மகோ பிலம். என் பேர் எஸ்வி நரசிம்ம பட்டாச்சாரியார் அல்லது செல்லப்பா பட்டாச்சாரியார். நான் இந்த திருக்கோயிலில் சுமார் 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த திருக்கோயில் வந்து அருள்மிகு பாடலாத்தி நரசிம்ம பெருமாள் திருக்கோயில், சிங்கப்பெருமாள் கோயில். அம்மையோடு வந்து சென்னைக்கு தெற்கே சுமார் 47 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அருள்மிகு பாடலாத்தி நரசிம்ம பெருமாள் உக்ர நரசிம்மன் பெருமாள் திருநாமம் இரண்டின சம்மார் நூறுத்தோடு ஜாப்பாலின மகர்ஷியாக பிரத்யட்சம். மலையே உடம்பாக இருக்கார். சதுர்புஜம், ஒரு கையில் சங்கம் வச்சுட்டுருக்கார், ஒரு கையில் சக்கரம் வச்சுட்டுருக்கார், ஒரு கை அபயம் கொடுக்குறார், ஒரு கை உருவத்தம் தொட மேலே ஊனிட்டுருக்கார், வலது காலை வச்சுட்டு இடது காலை தொங்க போன்றிருக்கார். மலையே உடம்பானதுனால இந்த ஊரில் கிரிவலம் ரொம்ப விசேஷம். இந்த பெருமாளுக்கு திருநேத்திரன் 3 கண்ணு இருக்கு. இரண்டின வதம் பண்ணும்போது கோபம், அந்த கோபத்தில் 3 கண். 3 கண்ணோட காட்சி கொடுங்கன்னு ஜாப்பாலின் ஒரு ரிஷி தவம் பண்ணார். அவருக்கு காட்சி கொடுத்ததா இந்த கோயில் தலைபுராணம். மின்பாகம் பெருமாள், பின்பாக மலையாந்தாலும் கிரிவலம். அந்த கிரிவலன்றது கோயிலுள்ளே பிராகாரம். அதுதான் இந்த ஊரில் இன்னொரு ரொம்ப விசேஷம். பிரார்த்தனை ஸ்தலம், புராதன ஸ்தலம், அபிமான ஸ்தலம். இந்த கோயிலுக்கு 100 தலபுராணம் இருக்குது. மகேந்திரவர்மன் பல்லவனால குடைவரை கோயில் சுமார் 2000 வருஷத்துக்கு முற்கூட்ட கோயில். மூளை ஃபுல்லாக கருங்கல் பாறை, மலையை குடஞ்சின்னு போயிருக்காங்க. அரிசிய மரத்தை பற்றி, இந்த அழிஞ்சல் மரத்தில் கல்யாணம் ஆகிறவங்க, அவங்க கல்யாணம் பொண்ணுங்களாக இருந்தாலும் தெரிய லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் அவங்க உடுத்திருக்க துணிலேருந்து ஒரு இழையை பிரித்து இந்த கட்டினாக்கா கட்டாயம் வெகு சீக்கிரத்தில் கல்யாணம். அது இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க வந்து சின்ன கல் வந்து கட்டில் தொட்டிலாக கட்டினா அடுத்த இதுலேயே அவங்களுக்கு தொட்டியில் குழந்த வரும், கையில் வரும்ன்றது இந்த அழிஞ்சல் மரம் இருக்குது. அதுக்கு இந்த அழிஞ்சல் மரத்தை தனியாகவே ஆண்டாள் பாத்திரத்தில் இருக்குது. அது அந்த பாத்திரத்தை பற்றி விளக்கணும்னா அது தனியாக தான் சொல்லணும். இது இந்த கோயிலை பற்றி இதுதான் மெயின் அழிஞ்சல் மரம், இதுதான் அது வேண்டும். இந்த மரம் வந்து அதிசய மரம் எத்தனை ஆண்டுகள் பழமை? அதான் சொல்ல, இது 2000 இந்த கோயிலோட எப்போ இருக்குல்லாம் அப்பத்துலேருந்தே இருக்குது இந்த கோயில். அதான் சொல்லலாம், இது 2000 வருஷத்துக்கு மேற்கு கோயில், அப்பத்துலேருந்தே இந்த மரம் இருக்குது. இது முடியாது, பட்டு போகாதான் விசேஷம். வெய்ய காலத்தில் பட்டு போகாத மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் மழை பெய்யினா துளி போக கூட பாருங்கள். இவ்வளோ வெயிலே பச்சின்னு துள்ளுனு இருக்கு பாருங்கள், எல்லா பக்கம் எடுத்து பாருங்கள், துள்ளு பச்சின்னு இருக்கு பாருங்கள். அதுதான் இந்த மரத்தோடைய விசேஷம். அதுதான் ஐயா, உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்ட பக்தர்களுடைய வாழ்க்கையில் இந்த தல நரசிம்மரால் நடந்த அதிசயம் எதனா? நிறைய பேர் இருக்காங்க பாருங்களேன். கல்யாணம் வேணின்னு வந்து கரெக்டாக ஒரு 5 வாரம் 6 வாரத்தில் வந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஃபாரின் போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது நீங்கள் இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லுவாங்க, எல்லோரும் அவங்களே சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அவங்க வேண்டுதல் நிறைய பேர் இருக்குது. அதுதான் நானே இப்போ பெருமாள் இருந்தால் எனக்கு மாத்திரம் கஷ்டம் இல்லை, எனக்கும் கஷ்டம் இல்லை, நல்லா நிறைய பேர் இருக்குது. அதுதான் பிரார்த்தனை தலம்தான், அதுதான் மெயின் நடக்கிறது. இப்போ பிரச்சனை நடந்திருக்கு, இன்றைக்கி கூட பிரதோஷம். இன்றைக்கி வந்து நீங்கள் சேர்க்கலாம், சாயங்காலம் வந்து என்ன எவ்வளோ ஜனங்க வராங்க பாருங்கள். எல்லா நாளும் ஆக்சுவலாக நரசிம்மன்றது ஞாத்திகமாக தான் விசேஷம். மற்ற நாள் அதுதான் கார்த்திகை ஞாத்திகம் இன்னும் நரசிம்மர் கண் திறந்து போன விசேஷம். அதனால தான் சோழிங்கெல்லாம் 1400 படி, அந்த படி ஏற முடியாதவங்களாம் வயசானவங்களாம் வந்து இது சின்ன குன்ற மலையாக கூட இருக்கிறதுனால இங்கே வந்து பண்ணிட்டு வேண்டியது திருத்திவிடுவாங்க.